சிறப்பு செய்திகள். சென்னை மதுரவாயிலைச் சேர்ந்த மாணவி அஸ்வினியை கே நகர் மீனாட்சி கல்லூரி வாசலில் வைத்து அழகேசன் என்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்தார். இலங்கையில் இருந்து தமிழகத்துக்கு கடத்தி வரப்பட்ட ₹7 கோடி மதிப்புள்ள 23.1 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகம் முழுவதும் வரும் 11ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெறவுள்ளன. இது தொடர்பாக தமிழக அரசு நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இடம்பெற்றுள்ளது. திருவாரூர் அருகே குடிபோதையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட சப் இன்ஸ்பெக்டர் உட்பட்ட 3 போலீசாரை தற்காலிக பணி நீக்கம் செய்து SP மயில்வாகனன் உத்தரவிட்டார். ஆந்திராவில் தேர்தல் நெருங்குவதால் முதல்வர் சந்திர நாயுடு தற்போது புதிய நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் என நகரி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் நடிகையுமான ரோஜா குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் உளவு விமானங்கள் தாக்குதல் நடத்தியதில் ஆப்கானிஸ்தானில் 21 தலிபான் தீவிரவாதிகள் பலியாகியுள்ளனர். நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி.